நம்ம கொல்லையிலேயே வந்து மீன் வளர்க்குறோம். இந்த பாருங்கள், குளம் வெட்டி மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். வலை போட்டு அப்படியே மெல்ல கொண்டுகிட்டு போகணும். மீன் மாட்டுறப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பிடிச்சி அப்படியே குழம்பு வச்சு ஃப்ரெஷ் மீன் சாப்பிட்றது அது ஒரு தனி சுவை தான். இதை பிடிக்கிறாங்க பாருங்கள். பிடிச்ச மீன் அப்படியே என் சிஸ்டர்ட்டேருந்து நான் வாங்கியிருக்கேன் பாருங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்க. நாங்களே வளர்த்து பிடிச்சி இப்போ இன்றைக்கி எனக்கு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு பண்ண போகிறோம். இப்போ மீன் வறுவல், மீன் குழம்பு ரெண்டும். இப்போ நம்ம காலையில் இப்போ குளத்தில் பிடிச்ச மீன், அந்த மீனை வந்து அரிஞ்சி வறுவலுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரெடி பண்ண போகிறோம் இப்போ மீன் வறுவலை. எலுமிச்சம்பழம், மஞ்சள், சோம்பு ஜீரகம், மிளகாய்த்தூள், உப்பு. இந்த சோம்பு ஜீரகம் இருக்குதுல்ல, அதை நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதாக அதான் அந்த விழுது வந்து அது அதான் சோம்பு ஜீரகத்தை வந்து விழுதாக அரைச்சி அது வந்து இப்போ அதில் போட்டு பிசறி நம்ம வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம். மீன் வறுவல் இப்போ பிரட்ட போகிறோம். அந்த மசாலாவெல்லாம் பிரட்டி கொஞ்சம் நேரம் வச்சுருந்து நம்மளுக்கு மீன் வந்து எப்படி பண்ணுறோன்னு பார்க்குறோம். மீன் க்ளீன் பண்ண மீனை க்ளீன் பண்ணி வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற மீனில் இப்போ நான் மசாலா இந்த அரைச்சி வச்சுருக்கேன்ல சோம்பு ஜீரகம் சொன்னல உங்கள்கிட்ட அந்த மசாலா பாருங்கள். அந்த மசாலாவை இதில் எடுத்து போடுறேன். மஞ்சத்தூள், உப்பு, கல் உப்பு தான், மிளகாத்தூள். அதுலேயே சோம்பு ஜீரகம் எல்லாம் வச்சா இருக்கு. அதில் கொஞ்சம் காரம் இருக்கும், ரொம்ப வேண்டியதில்லை. இப்போ லெமனை அதில் புழிஞ்சு விடும். கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். புளிப்பு சுவை இருக்கும். மீனை கொஞ்சம் கவிச்சு வச்சாப்பில் தான் இருக்கும் புளிப்பு. சேர்க்குறதுனா கொஞ்சம் முரு இதாக இருக்கும். லெமன் வந்து ஏன் சேர்க்குறோம்னா இதில் கொஞ்சம் புளிப்பு சுவை சேரும். அப்போ மீனில் கொஞ்சம் புளிப்பு சுவை சேர்ந்தோம்னா நல்லா ருசியாக இருக்கும். ருசிக்காக தான் இதில் மீன் சேர்க்குறோம். எல்லாமே லெமன் சேர்க்குறது விட்டமின் சி இருக்குது. இதில் இப்போ சுவைக்காக தான் நம்ம சேர்க்குறோம் மீனில். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்படியே பண்ணி கொஞ்சம் அமுக்கி வச்சிடணும். கிளறி ஒரு 10 நிமிஷம் இதில் ஊற வைக்கணும். அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் மீன் ஊறியாச்சு. இந்த கல் இது சட்டி நல்லா காஞ்சிருக்கு, அதனால் எண்ணெயை ஊற்றுவோம். வறுக்க வேண்டியதுதான். மீன் இப்போ பறிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த மீன் மசாலாவில் பிடிச்சிட்டு அதில் மீன் எடுத்து போடணும். மீன் வெந்துக்கிட்டு இருக்கு, வேகட்டும். இது வந்து ஒரு கெண்டை மீன் வகையை சேர்ந்தது, நாட்டு மீன். நம்ம காலையில் பிடிச்சி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன்.
அது ஒரு கெண்டை மீனை சேர்ந்தது. இது வந்து ஆர்கானிக் முறையில் நாங்கள் வளர்க்குறோம். எனக்கு நம்ம விற்பனைக்காக இதை வளர்க்கலை, நம்மளோட சொந்த உபயோகத்துக்கு வளர்க்குறதுனால. இதில் வெஜிடபிள்ஸு, பருப்பு டால்லாம், பருப்பு வகைகள், இதெல்லாம் பருப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி போடுவோம். சாப்பாடு சாதமே வடித்து போடுவோம். அது மாதிரி ஆர்கானிக் முறையில் இதை நாங்கள் வளர்க்குறோம். காய்கறி கழிவுகள் அதெல்லாம் அப்படியே ஒரு மிக்சியில் ஒரு அடி அடித்து காய்கறி கழிவுகளை அதில் தூவி விட்டோம்னா அதெல்லாம் வந்து சாப்பிடும். மற்றபடி வேறு வளர்க்குறதுக்கு விற்பனைக்காக வளர்க்காததுனால நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதையே தான் அதுக்கும் கொடுக்குறோம். நம்ம தோட்டத்திலேயே காய்கறிகள் நிறையா இருக்கிறதுனால அந்த காய்கறி கழிவுகள், புண்ணாக்கு, என்ன புண்ணாக்குனாக்க தேங்காயை ஆட்டிட்டு சொல்லியிருக்கேன்ல, தேங்காய் புண்ணாக்கு மீன்களுக்கு தான் நாங்கள் போடுறோம். கொஞ்சோண்டு எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு அதிகம் போடுவோம். கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்குலாம் மாடுகளுக்கு கொடுப்போம், அதனால் மீனுக்கு ரொம்ப போடுறதில்ல. தேங்காய் புண்ணாக்கு மாட்டுக்கு கொடுக்க மாட்டோம், அதனால் தேங்காய் புண்ணாக்கு தான் மீனுக்கு போடுவோம். கொஞ்சம் ஊற வச்சு அதை அப்படியே உதுத்து தூவி விட்டுட்டோம்னாக்க அது சாப்பிட்டுக்கும். இந்த மீன் வறுவல் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்படி திரட்டிருக்கோம். இந்த ரெண்டு பீஸும் நல்லா வர வந்துடுச்சு. நல்லா பொறுமையாக இருக்கணும்னா நல்லா இருக்கும். அதில் உள்ள போகிறதே வாங்கிட்டு மீனில் நம்ம மசாலாலாம் பிரட்டி போட்டுருக்கோம்ல, அது மீன் உள்ளற எண்ணெய் சட்டியில் இருக்கும். கடைசியில் என்ன பாருங்கள், கருவி அது ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. அந்த மசாலாவை அப்படியே சாதத்தை போட்டு இந்த எண்ணெயை வடிச்சுட்டு இந்த பாருங்க இருக்கு பாருங்க, எண்ணெயை வடிச்சுட்டு இந்த இன்னொரு மீன் போ இது செட்டு போட்டோம்னா எண்ணெய் கொஞ்சம் குறைஞ்சிரும். சாதத்தை போட்டு பிரட்டி பசங்க சாப்பிடுவாங்க. அதுங்களுக்கு அதுக்கு ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. இந்த கீழே இருக்கிற மசாலா என் பொண்ணுக்கு இந்த மசாலாவில் சாதத்தை போட்டு பிரட்டி கொடுத்தோம்னாக்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடும். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மசாலா, இந்த மீன் வறுத்த மசாலாவில் பிரட்டுற சாதம், கறி வறுப்போம், மட்டனு அதில் பிரட்டுற சாதம், இதெல்லாம் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சுருக்கேன், டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். பாருங்கள், சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிருக்கும். மசாலாவெல்லாம் நம்ம அரைச்சி போட்டிருக்குறோம். இது ஒரு வித்தியாசமான ஃப்ரையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.